நானு விதவிதமா இதை வந்து இப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், இந்த நானை சுத்தி சுத்தி வரும். கரெக்டுங்களா? நான் தான் உள்ள உணர்ச்சியாவும் எண்ணமாவும் இருக்கு. உள்ள நீங்க எந்த உணர்ச்சியிலையும் அந்த உடம்ப வந்து யோசிப்பவராவோ திங்கராவோ, ஏன்னா அதையுமே பிரிக்க முடியாது. உடம்பையும் யோசனையும் பிரிக்க முடியாது. உடம்பையும் உணர்ச்சி மயமாயிரத்திலையும் பிரிக்க முடியாது. உடம்பையும் நானு என்னை என்னால் என்னோடு இந்த குரூப்பையும் பிரிக்க முடியாது. ஒட்டு மொத்தமா சுவிச் ஆன் ஆகுது, சுவிச் ஆஃப் ஆகுது. ஆனா சூக்ஷமமா ஒரு விஷயம் இருக்கு. நீ உள்ள நின்றுகிட்டே இருந்தேன்னா வெளில நல்லா பேலன்ஸ் பண்ணலாம். உள்ள உனக்கு நிக்க தெரியணும். உங்களுக்கு உள்ள ஆரம்பிக்கிறதே என்ன எண்ணம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ரைட்டா? இப்படி பண்ணிட்டாங்களேன்னா எப்படியோ பண்ணிருக்க கூடாது. அப்படி பண்ணிட்டாங்க. யாருக்கு பண்ணாங்க? எனக்கு பண்ணாங்க. பண்ணிட்டாங்களேன்றது ஏதோ உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். லாஸ் பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, அவமரியாதை பண்ணிட்டாங்க, இல்லாட்டி நல்லது பண்ணிட்டாங்க, ஏதோ ஒண்ணு. அது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். எண்ணம், உணர்ச்சி, நான் பாவம், இதனுடைய கலப்பு இல்லாமல் இங்கு ஒரு செகண்ட் வந்து 24 மணி நேர வாழ்க்கையில ஒரு உயிரா ஒண்ணும் வெள்ளையே வராது. ஒரு உயிர் வெளிப்படவே படாது. நம்ம நம்மளை அடையாளப்படுத்திக்காம இருக்கவே மாட்டோம். அதுக்கு ஒட்டு மொத்தமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஆணுன்னு சொல்லிப்போம், அப்பான்னு சொல்லிப்போம், தொழிலதிபர்னு சொல்லிப்போம், நல்லா சம்பாதிக்கிறவன் சொல்லுவோம், திருப்தியா இருக்கிறவன் சொல்லுவோம், ஏதோ ஒரு உணர்ச்சியில் அடையாளப்படுத்துவோம். திருப்தியா இருக்கிறது உணர்ச்சி, தொழிலதிபர்ன்றது ஒரு தொழில் சம்பந்தமான நல்ல வருமானத்தை பார்க்கிற ஒரு திருப்தி உணர்ச்சி. இப்படின்னு விதவித அடையாளங்கள், எல்லா பேச்சுக்களும் எண்ணங்கள். அந்த பேச்சுக்கள் உணர்ச்சிகளை பத்தி பேசுது. அந்த உணர்ச்சிகள் நான் குரூப்புது இல்லாட்டி என்னுடையது, கரெக்டா? ஒன்னும் நானை பத்தி பேசணும், நான் வந்துடுறேங்க, நான் முடிச்சிடுறேங்க, நான் வாங்கிடுறேங்க, நான் ஜெயிச்சுடுவேங்க, இல்லாட்டி என்னால முடியாதுங்க, எனக்கு முடியலீங்க, என்னால பண்ண முடியலீங்க, எனக்கு கிடைக்கலீங்க, என்னுடையது சரியில்லைங்க, எல்லாமே திருப்பி நான், கரெக்டா? சோ இந்த மூணு தாங்க, இந்த மூணும் வெளிப்படுது போகுது, வெளிப்படுது போகுது. உள் வாழ்க்கைக்கு இதுக்கு உள் கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உள் திரும்பணும். உள் திரும்புறதுல முதல் லெவல் வந்து எண்ணங்க. முதல் லெவல் எண்ணம், நினைப்புகள். உடம்பு நான் இப்ப யோசிக்கலன்றேன், உடம்புக்கு யோசிக்கிற சக்தி கிடையாதுன்றேன். உடம்பு மூலமாக ஒரு நான் வந்துட்டு உங்க யோசனையா மாத்துது, உங்க பிரச்சனையா மாத்துது, உங்களுடைய இழப்பா மாத்துது, உங்களுடைய பிள்ளைக்கு நடந்த ஒரு நன்மையா மாத்துது, இல்லாட்டி தீமையா மாத்துது, இப்படி அது பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கன்றது உள்ள ஒண்ணுமே இல்லை. இது என்னுடைய உடம்புன்னு தான் சொல்லுவேனே தவிர என்னுடையன்றது நான் கிடையாது, கரெக்டுங்களா? இந்த உடம்பு நான் கிடையாது. அப்படின்னா நான் வந்து மனசு பேசுது. சோ அந்த மனசனுடைய எண்ணங்கள் கூட மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. பின்னாடி நான் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒளிஞ்சிக்குது. அந்த உணர்ச்சியை உணர்ச்சி மயமா இருந்துட்டு ஒளிஞ்சிக்குது. உணர்ச்சியில எண்ணங்கள் பழகி பழகி யோசிச்சு யோசிச்சு அது வந்துகிட்டே இருக்கு. இதை மாத்திரம் நீ கொஞ்சம் பாருப்பான்றாரு. புரியுதுங்களா? வெறுமனே பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.